வெல்கம் பேக் டு thozhilmunaivordotcom. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோட வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க இந்த வீடியோ சம்பந்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம இன்னைக்கு பேச போற வீடியோ ஸ்டேஷனரி ஷாப் பிசினஸ் பிளான் வீடியோ தாங்க. அண்ட் இந்த ஸ்டேஷனரி ஷாப் பிசினஸ் பிளானுடைய ஏ டு இசட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்ற பட்சத்துல, இல்ல இன்னும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நான் தொழில் சம்பந்தமான வீடியோஸ் போறனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்னதான் ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ந்தாலும், எவ்வளவு பிசினஸ் ஆன்லைன் நோக்கி போயிட்டு இருந்தாலும், ஒரு சில பிசினஸ் அண்ட் ஒரு சில பொருட்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட், அதாவது வந்து நம்ம ரீட்டைல் ஸ்டோர்ல போயிட்டு வாங்கக்கூடிய டிமாண்ட் இன்னைக்குமே அதிகமாக தான் இருக்கு. அதுல முக்கியமான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷனரி பொருட்கள். உதாரணத்துக்கு பென்னு, நோட்டு, பென்சில், ரப்பர், இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க சின்ன பசங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி கடையில போயிட்டு நல்ல கியூட்டா இருக்கக்கூடிய பென்சிலோ, இல்ல நல்லா எழுதக்கூடிய பென்சில், நல்லா எழுதக்கூடிய பென்னு, இரேசர் இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில வாங்கக்கூடிய பழக்கம் தான் அதிகமா மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க ஸ்டேஷனரி ஷாப் ஸ்டார்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல, எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். பட் அந்த எங்க எப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஒரு சில பிளானிங்க தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ஸ்டேஷனரி ஷாப்ல நீங்க என்னென்ன மாதிரியான பிசினஸ் பண்ண போறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னென்ன பொருட்கள் சேல்ஸ் பண்ண போறேன், அதை தாண்டி நான் என்னென்னலாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் பென்னு, பென்சில், இரேசர், நோட் புக்ஸ் இதை மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவாங்கன்றது கிடையாதுங்க. அதை தாண்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்களை சேல்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு தெர்மோகோல், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் டைம் வந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட்ஸ், அதே மாதிரி வந்து சீசன் டைம் வந்துச்சுன்னா விசிட்டிங் கார்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களையுமே அந்த ஸ்டேஷனரி ஷாப்ஸ்ல சேல்ஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை தாண்டி ஸ்டேஷனரி ஷாப்ல அடிஷனலா நீங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம்னா, ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது, இந்த பிரிண்ட் அவுட் மிஷின்ஸ் வச்சு பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து கொடுக்கறது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே நீங்க அடிஷனலா கொடுக்கும்பொழுது எல்லா விதமான தேவைகளுக்குமே உங்க கடையில தேடி அவங்க வந்து அந்த சொல்யூஷனை பெற்றுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மூலயமா உங்களோட பிசினஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே, நீங்க உங்களோட ஸ்டேஷனரி ஷாப்ல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க அண்ட் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமா டீடைலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த பிசினஸ் பிளான்ல ரொம்பவே முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லொகேஷன், எந்த இடத்துல நம்ம ஸ்டேஷன் ஷாப் ஓபன் பண்ண போறோம்ன்றது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் நியர்பைல இருக்கக்கூடிய ஏரியா, இல்லனா காலேஜஸ் நியர்பைல இருக்கக்கூடிய ஏரியால நீங்க இந்த ஸ்டேஷன் ஷாப் ப்ரொவைட் ஓபன் பண்ணும்போது உங்களால நல்ல பிசினஸ் பார்க்க முடியுங்க. அதுவும் குறிப்பா ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல, எக்ஸாம் டைம்ஸ்ல, இல்லைனா வந்து ஸ்கூல் ரீஓபன் ஆகிற டைம், இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு சில சீசன்ஸ்ல தான் ஸ்டேஷன் ஷாப்ல நீங்க வந்து அதிகப்படியான லாபம் ஈட்ட முடியும். ஸோ ஸ்கூலுக்கு நியர்பைல ஒரு ஸ்டேஷன் ஷாப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நிஜமா நீங்க அந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் காலேஜ் பக்கத்துல திறக்கிறதுல ஒரு சில டிஃபிகல்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால அதிகப்படியே ஸ்டேஷனரி பொருட்கள் காலேஜ் பசங்க இன்னைக்கு அதிகமா நோட்டு, பென்னு, பென்சில் எல்லாம் வாங்குறது கிடையாது. ஒரு சிலர் வாங்கி யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரியான காலேஜஸ் நியர்பை நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச். நீங்க எந்த மாதிரியான ஏரியால நீங்க வந்து கடை தொடக்கறீங்கன்றத ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த ஏரியால என்ன மாதிரியான பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நோட்டு, பென்னு, பென்சில் இது எல்லாமே நார்மல் மளிகை கடையில கூட சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்க கடைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தேடி வரணும்னா, அதுல என்ன எக்ஸ்ட்ரா நீங்க கிரியேட்டிவா நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கறதுலயும் நீங்க கவனம் செலுத்தி ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெறும் பென்னு பென்சிலுக்காக மட்டும் தேவைன்னா, கண்டிப்பா அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போயிடலாம். அதை தாண்டி அவனுக்கு ஃபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படலாம், இல்லைன்னா நோட் புக்ல ஒரு ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படலாம். இது எல்லாமே மளிகை கடையில சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷனல் பொருட்களை நீங்க வந்து பிளான் பண்ணி அந்த மார்க்கெட், அதாவது நீங்க எந்த இடத்துல ஓபன் பண்ண போறீங்களோ அந்த மார்க்கெட்ல என்ன மாதிரியான நீட் இருக்கு அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், அங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான பொருட்கள் அதிகமா போகும், டென்த்து கைடு போகும், இல்லைன்னா வந்து லெவன்த் டுவெல்த் அந்த புக்ஸ் கைட்ஸ், இந்த தமிழ் கைடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே அதிகமாக போகணும். அந்த மாதிரியான பேசிக் ரிசர்ச் நீங்கள் பண்ணிட்டு அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வந்து அங்கே சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் பிளான். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே இந்த பிஸ்னஸ் பிளானில் வடங்கிரும்ன்றிருந்தாலும், இதுக்கப்புறம் நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிஸ்னஸ் பிளானில் வரும் அப்படின்றிருந்தாலும், நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக உட்காந்து யோசிக்க வேண்டியது இந்த பிஸ்னஸ் பிளான் தான். எந்த இடத்துல நான் திறக்க போகிறேன், லொகேஷன் டன், எப்படிப்பட்ட பொருட்களை நான் சேல்ஸ் பண்ண போறேன், சேல்ஸ்க்கான பொருட்கள் டன், அண்ட் யார்கிட்ட நான் பொருட்களை வாங்க போறேன், எவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அந்த இடத்துல நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறேன், அந்த இடத்துல நான் எப்படி ப்ரொமோஷன் பண்ண போறேன், எவ்வளவு பிசினஸ் நான் ஃபர்ஸ்ட் மந்த் பண்ண போறேன், எவ்வளவு பிசினஸ் ஒன் இயர்ல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க உட்காந்து ஒரு ஐடியாவா ஒரு பிளானா நீங்க கிரியேட் பண்ணீங்களா, அதுதான் பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளான்ல நீங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கோல் ஓரியன்டா, நீங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சு ஒன் இயர்ல நான் இவ்வளவு பிசினஸ் பண்ணி ஆகணும்ன்ற அந்த கோல் ஓரியன்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் உங்களால நீங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். இல்லைன்ற
பட்சத்துல உங்களால இந்த பிசினஸ் சர்வைவ் ஆறதே கஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்க வந்து ஒரு இடத்தை பார்த்தாச்சு, அந்த இடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தபடியா நீங்க வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, உங்களுடைய சப்ளையர்ஸ் யாரு, இல்லைன்னா எந்த இடத்துல நீங்க போய் பொருட்களை வாங்க போறீங்க, ஹோல்சேல் டீலர்ஸ் யார் இருக்கா, வெண்டர்ஸ் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். நீங்க பிராண்டட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்மேட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து வாங்க போறீங்கன்னா, அவங்களுடைய ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து உங்களை தேடியும் வருவாங்க, இல்லைன்னா நீங்க அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அவங்களுடைய வெப்சைட்லயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்றதா இருக்கட்டும், நியர்பை அந்த ஸ்டோர்ஸ் ஏதாவது அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டேஷனரி ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறேன், உங்ககிட்ட இதுக்கான பொருட்கள் இருக்கா, அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு தருவாங்க. அதை தாண்டி உங்க ஏரியாக்குள்ள கண்டிப்பா வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ஹோல்சேல் மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா, சென்னையில வந்து பாரிஸ் இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலே உங்களுடைய எல்லா விதமான தேவையும், அதாவது ஸ்டேஷனரி ஷாப்புக்கு தேவையான எல்லா பொருட்களோட தேவையும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளயும் கண்டிப்பா ஒவ்வொரு இடம் இருக்கும், இல்ல உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா தேவைன்ற பட்சத்துல டைரக்டா நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்து வாங்கலாம். இல்ல அதையும் தாண்டி நான் இன்னும் பெரிய லெவல்ல பண்றேன், நானே ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அளவுக்கு பண்றேன், நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றேன் பட்சத்துல நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி டைரக்டா அவங்க கிட்ட டீல் பண்ணும்போது இன்னுமே உங்க பிசினஸ் நீங்க லாபகரமா நடத்தலாம், உங்களோட மார்ஜின்ஸ் இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இதுல போக்கஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கடையை நீங்க திறந்துட்டு நீங்களே உட்காந்து பார்க்க போறீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு எம்ப்ளாயி வச்சு நீங்க வந்து வேலை வாங்க போறீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயை ஹயர் பண்றதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துங்க. அண்ட் நல்ல எம்ப்ளாயை கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க அடுத்த பிசினஸ்ல போக்கஸ் பண்ணலாம், இல்லனா அடுத்த கடையை தொடக்கிறதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணனும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட். நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கையில வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிசினஸ் சைஸும் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, நான் 2 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிடிக்கக்கூடிய கடைக்கு அட்வான்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். இல்ல நீங்க வந்து கிராமத்து சைட்ல இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு சப் அர்பன் ஏரியால இருக்கீங்கன்ற பட்சத்துல ஒரு 50,000 அட்வான்ஸ் பிடிச்சிட்டு ஒரு 3,000 இல்ல 5,000 கடை வாடகை இருக்கணும், சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கடை இருக்குன்ற பட்சத்துல தாராளமா அங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு செலவு 2 லட்சம் ரூபாய் தாண்டாது. இல்ல நான் வந்து ஒரு சிட்டி சைட்ல இருக்கேன், நான் நல்ல ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல டிமாண்டான ஏரியால இல்லைனா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்க ஏரியால நான் வந்து ஸ்டேஷனரி ஷாப் ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல அங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அதிகமா தேவைப்படும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிசினஸ் லொகேஷனும் தீர்மானிக்கப்படும், உங்களோட பிசினஸோட சைஸ், நீங்க என்ன மாதிரியான பொருட்கள் இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கறதும் தீர்மானிக்கப்படும். சோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மினிமம் 2 லட்சம் ரூபாய் இருந்தா கூட இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் இதோட ஆடட் அட்வான்டேஜ். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோஷனல் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். உங்க பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரெகுலர் இன்டர்வல்ல ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணி ஆகணும், அதை தாண்டி மார்க்கெட்டிங்க்கு நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சாகணும், இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறேன் அண்ட் இதுக்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைக்கிறேன் சொல்லிட்டு நீங்க மார்க்கெட்டிங்ல ஒரு கண்டிப்பா ஒரு கான்கிரீட் பிளான் கையில வச்சிருந்தாகணும். அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி எப்படிலாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலான்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டே வருது, இல்லை ஒரு டீச்சர்ஸ் டே வருதுன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கு, இல்ல டீச்சர்ஸ் டே வரும்போது டீச்சர்ஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இப்படின்னு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்க கடைகளில் நீங்க வந்து கியூட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வாங்கி வைக்கும்பொழுது உங்களோட பிசினஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதை தாண்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்துல ரொம்பவுமே கிரேசியா போவாங்க, ரொம்பவுமே வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி அழகா இருக்கக்கூடிய அந்த இரேசர்ஸ், அந்த ரப்பர்னு சொல்லுவாங்களா, அந்த பொம்மை போட்ட ரப்பர், இல்லை வந்து பென்சில் வந்து பூ போட்ட பென்சில், இந்த மாதிரி விஷயம் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸே எடுத்துக்கோங்களேன், நம்ம அழகா வந்து அந்த மாதிரி பூ போட்ட பென்சில் வாங்கி வைக்கிறது ஆசைப்படுவோம், இல்லைனா வந்து புதுசா ஒரு பென் வந்துச்சுன்னா வாங்கி வைக்க ஆசைப்படுவோம், இந்த ஃபிளெக்சிபிள் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா மார்க்கெட்ல பென்சில் பண்ணாங்கன்னா அதை போய் வாங்குறதுக்கு ஆசைப்படும். இந்த மாதிரி கியூட்டான ஐட்டம்ஸ் இல்லை மார்க்கெட்ல ஏதாவது புதுசா வருது, ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணை அட்ராக்ட் பண்ற மாதிரியான பொருட்கள் நிறைய வருதுன்னா அந்த மாதிரியான பொருட்களை நீங்க அடிக்கடி வாங்கி நீங்க அதை டிஸ்பிளேல வைக்கும் பொழுது, சோ இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாங்குறோம்னா அதே ஸ்டூடெண்ட் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. காரணம் இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் டிஸ்பிளேல வச்சிருப்பீங்க, நாளைக்கு இன்னொரு கியூட்டான பொருள் வரும்போது அந்த பொருளும் அந்த மாணவனுக்கு வந்து வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. சோ நீங்க இந்த மார்க்கெட்டிங் அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல கண்டிப்பா கவனம் செலுத்தியே ஆகணும். ஃபைனலா நம்ம வந்து இந்த பிசினஸ் பிளான்ல ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட். எந்த ஒரு பிசினஸ் ப்ராஃபிட் இல்லாம நம்ம ரன் பண்ண முடியாதுல, சோ எவ்வளவு ப்ராஃபிட் இந்த பிசினஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200% ப்ராஃபிட் கண்டிப்பா வருங்க, 50% ப்ராஃபிட் கண்டிப்பா வருங்க, 10% ப்ராஃபிட் கண்டிப்பா வருங்க. என்னடா இவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இரேசர் சேல்ஸ் பண்ணீங்க, அதில் 100% ப்ராஃபிட் இருக்கும், 2 ரூபாய் வாங்குவீங்க 4 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம், பென்சில் வாங்குறீங்களா 4 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ 50%லேருந்து 100% மார்ஜின் கிடைக்கும். ஒரு சில பொருட்களை நீங்க 5 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா நீங்க நேரடியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருந்து நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால் 200% ஈவன் 300% கூட லாபம் வச்சிருக்கலாம். அண்ட் மற்ற கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான மார்ஜின் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அந்த மார்க்கெட்ல என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லாபம் ஈட்டக்கூடிய
அந்த அளவு வந்து அதிகமா இருக்கும். அதாவது உங்க ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவ்வளவுதாங்க, ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது அண்ட் ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. அண்ட் கண்டிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்க இறங்கினீங்கன்னா இந்த பிசினஸ்ல நஷ்டத்தை தவிர்த்துட்டு லாபம் அடையலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய மெயில் அடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்க வந்து மெயில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோல கண்டிப்பா அதற்கான பதிலோட வரேன். அண்ட் உங்களோட பிசினஸ் இந்த சேனல்ல நீங்க ப்ரோமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குறைந்த ஒரு அட்வர்டைசிங் காஸ்ட்ல உங்களோட பிசினஸ் இந்த சேனல்ல நான் அட்வர்டைஸ் பண்ணி தரேன். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.